نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கருமங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள் எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள் எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டு செல்லும் என்று சொன்னவனாக இப்பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கின்ற மனிதர்கள் ஏதோ ஒரு அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது பலவிதமான சோதனைகளுக்கும் நெருக்கடிகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுக்கக்கூடிய நிலையிலேதான் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்றான். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது லா உக்ஸிமு பிஹாதல் பலத், மக்கமா நகரின் மீது சத்தியமாக, வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத், நபியே நீங்கள் அந்த மக்கமா நகரில் இருக்கின்ற நிலையில், மக்கமா நகரின் மீது சத்தியமாக, வவாலிதிம் வமா வலத், இந்த உலகத்தில் பிறந்து வாழுகின்ற ஒவ்வொரு படைப்பினங்கள் மீதும் அதை பெற்றெடுத்தவர் மீதும் சத்தியமாக, லக்கது ஹலக்கினல் இன்சான ஃபி கபத், நிச்சயமாக மனித இனத்தை நாங்கள் கஷ்டத்திலே படைத்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, சூரத்துல் பலதுடைய முதல் ஆரம்ப வசனங்களில் அல்லாஹ் மக்கமா நகர் மீது சத்தியம் செய்து மனிதர்களாகிய இந்த படைப்புகள் வருவதற்கல்லா எந்த ஆதம் நபி அவர்களை முதலாவது படைத்தானோ அவர்கள் மீதும் அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லக்கூடிய செய்தி என்ன? மனித சமூகம் கஷ்டத்திலேதான் படைக்கப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் பிறந்து வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு அடிப்படையில் கஷ்டங்களுக்கு முகம் கொடுக்கிறான் என்பது இந்த வசனத்திலிருந்து படிக்க முடியுமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இத சமா உன் ஷக்கத் என்ற அந்த சூராவிலே அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, யா ஐயுஹன்னாஸ், மனித சமூகமே, படைத்தவன் ரப்பு அல்லாஹுவை சந்திக்கும் வரையில் மனிதர்களே நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருப்பீர்கள், அந்த நிலையிலேதான் உலகத்தில் வாழுவீர்கள் என்று அல்லாஹு சொல்லி காட்டுகிறான். ஒன்றோ நல்ல காரியங்களை செய்வதற்கு மனிதன் கஷ்டப்படுகிறான், அல்லது பாவமான காரியங்களை செய்வதற்கு மனிதன் கஷ்டப்படுகிறான். எனவே ஏதோ ஒரு அடிப்படையில் இந்த உலகத்தில் பிறந்து வாழுகிற மனிதன் கஷ்டப்படுகிறான் என்பது அடிப்படை. அன்பார்ந்தவர்களே, மனிதர்களுடைய வாழ்க்கை படித்தரத்தை எடுத்து பார்த்தால் பிறந்த நாளிலிருந்து மரணிக்கும் வரையில் மனிதன் நிம்மதியாக இருப்பதில்லை. ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு சோதனையை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறான்.
பிறந்த மனிதன் சிறு பராயம் என்றால் அவர்களுக்கு நிம்மதியான சந்தோஷமான மகிழ்ச்சியான காலப்பகுதி என்றால் அது சிறு பராயம்தான். ஏன்? அவர்கள் தனக்காக வாழ வேண்டிய அவசியம் இல்லை, நினைத்த பிரகாரம் வாழ முடியுமான வயது. அதை தாண்டி வாலிபத்தை அடைந்து விட்டால் அவனுக்கு சில கட்டுப்பாடுகள் வர ஆரம்பித்து விடுகின்றன. பொருளாதாரத்தை தேட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறான். அதிலே பலவிதமான சோதனைகள், நெருக்கடிகள், பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறான். வாலிபத்தை தாண்டி குடும்ப வாழ்க்கையில இணைந்து விட்டால் திருமணம் என்ற அந்த ஒப்பந்தத்தின் மூலம் பலவிதமான நெருக்கடிகள், பலவிதமான சோதனைகள். பிள்ளை குட்டிகளை பெற்றெடுத்து விட்டால் அந்த பிள்ளை குட்டிகளுக்காகவே கஷ்டப்படுகிறான், அவர்களுக்காகவே வாழுகின்றான். அதனால் பலவிதமான சோதனைகள். அன்பாந்தவர்களே, அதை தாண்டி 40 வயதை கடந்து விட்டால் அதன் பிறகு அவன் இன்னும் பலவிதமான வித்தியாசமான சோதனைகளை சந்திக்கிறான். நல்ல பிள்ளைகள் என்றால் ஏதோ ஓரளவு நிம்மதியான வாழ்க்கைதான், இல்லை என்றால் அந்த பிள்ளைகளை நினைத்தே கண்ணீர் வடித்து வடித்து வாழுகின்ற மனிதர்களைத்தான் சமூகத்திலே அதிகமாக பார்க்கிறோம். சுருக்கமாக சொல்வதானால், பிறந்த நாளிலிருந்து மரணிக்கும் வரையில் மனிதன் பலவிதமான சோதனைகளுக்கு முகம் கொடுக்கிறான். எனவே இது மனிதனுடைய வாழ்க்கை படித்தரத்தை எடுத்துக்கொண்டால், அந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் செய்கின்ற செயற்பாடுகளை எடுத்துக்கொண்டால் அதிலே பலவிதமான சோதனைகள், அதிலே பலவிதமான நெருக்கடிகள். அன்பாந்தவர்களே, எனவே உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதன் கஷ்டப்படக்கூடிய நிலையிலேதான் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பது அல் குர்ஆன் சொல்லுகின்ற ஒரு அடிப்படை என்பதை மறந்துவிடக்கூடாது. அன்பாந்தவர்களே, அதிலும் ஒரு முஃமினை பொறுத்தவரையில் அவனுக்கு அந்த கஷ்டங்களை தாண்டிய சோதனைகள் வரும். அல்லாஹ் அல் குர்ஆனில் எப்படி கேட்கிறான், அஹசிபன் நாஸ் அலிஃப் லாம் மீம் அஹசிபன் நாஸ் அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா அலிஃப் லாம் மீம். அல்லாஹ் கேட்கிறான், மனிதர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்களா, ஐய கூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன், நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்லிவிட்டால் அவர்கள் சோதிக்கப்படவே மாட்டார்கள் என்று மனிதர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்களா? அன்பாந்தவர்களே, எங்களுக்கு என்ன ஆசை? நாங்கள் முஃமினாக வாழுகிறோம், 5 நேரம் தொழுகிறோம், மார்க்கத்தோடு தொடர்பாக இருக்கிறோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அப்படித்தான் எங்களில் அதிகமானவர்கள் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் என்ன கேட்கிறான் தெரியுமா, நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்லிவிட்டால் அவர்களுக்கு சோதனையே வராது என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்களா? வலக்கது ஃபதன்னல்லதீன மின் கபலிஹிம், அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு முன்னால் பல சமுதாயத்தை, பல மனிதர்களை நாங்கள் சோதித்திருக்கிறோம். எதற்காக? ஃபலய அலமன் அல்லாஹுல்லதீன சதகு வலய அலமன் அல் காதிபீன், யார் தன்னுடைய ஈமானிலே உண்மையாளர்களாக இருக்கிறார்கள், தன்னுடைய ஈமானிலே யார் பொய்யர்களாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ் சோதிக்கிறான் என்ற ஒரு அடிப்படையை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உலகத்தில் பிறந்து வாழுகிற ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு அடிப்படையில் சோதனையோடு, கஷ்டத்தோடு தான் இந்த உலகத்திலே வாழுகிறான். அது மனித சமூகத்துக்கு அல்லாஹ் வைத்த ஒரு விதி. அதிலும் முஃமின்கள் என்று வந்துவிட்டால் அவர்களுடைய ஈமானை சோதிப்பதற்காக பலவிதமான சோதனைகள், பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான நெருக்கடிகள் வரும் என்பது அல் குர்ஆன் சொல்லித்தருகின்ற பாடம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அன்பாந்தவர்களே, இப்படி கஷ்டப்பட்டு வாழுகின்ற மனிதன், தன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகளை சந்திக்கின்ற மனிதன், அந்த கஷ்டங்கள், அந்த சோதனைகளின் பொழுது எப்படி அவன் வாழ வேண்டும்? அல்லாஹ் அல் குர்ஆனிலே யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் அழைக்கிறான். யாரை சகோதரர்களே? என்னையும் உங்களையும் தான் அழைக்கிறான். அல் குர்ஆனிலே யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே என்று வந்தால் அது எங்களைத்தான் அல்லாஹ் அழைக்கிறான். அழைத்து என்ன சொல்கிறான் தெரியுமா, இஸ்தஈனூ பிஸ்ஸபரி வஸ்ஸலா, நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள். அன்பாந்தவர்களே, உலகத்தில் மனிதனாக பிறந்தவன் சோதனைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் நெருக்கடிகளுக்கும் முகம் கொடுக்கிறானா? அதிலே வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிற மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி உதவி தேட வேண்டும் தெரியுமா? தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேட வேண்டும். இது அல் குர்ஆன் சொல்லுகின்ற அடிப்படை. அது என்ன சோதனையாக இருக்கலாம்,
என்ன பிரச்சனையாக இருக்கலாம், என்ன கஷ்டமாக இருக்கலாம். உண்மையான ஒரு மூமின் சோதனை, பிரச்சனை, கஷ்டம், நஷ்டம் என்று வந்துவிட்டால் தொழுகையிலே ஈடுபட வேண்டும், அதன் மூலம் அல்லாஹுவை நெருங்க வேண்டும். பொறுமை காக்க வேண்டும், அதன் மூலம் அல்லாஹ்விடத்தில் உதவி தேட வேண்டும். இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமை காக்கக்கூடிய மனிதர்களோடு இருக்கிறான் என்று சூரத்துல் பக்கராவுடைய 53வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இதுதான் மூமின்களாகிய நானும் நீங்களும் படிக்க வேண்டிய பாடம். எங்களுடைய வாழ்க்கையில் என்ன சோதனை, என்ன கஷ்டம் வந்தாலும் தொழுகையிலே ஈடுபட வேண்டும், அந்த சோதனைக்கு பின்னால் பொறுமை காக்க வேண்டும், அதன் ஊடாக அல்லாஹுவிடத்தில் உதவி தேட வேண்டும். அல்லாஹுடைய உதவிகளை கண் முன்னால் காணலாம் என்கிற அடிப்படையைத்தான் இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் என்ற அந்த செய்தியினூடாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பாருங்கள், சூரத்துல் பக்கராவுடைய 45வது வசனத்திலும் அல்லாஹ் அதை சொல்லி காட்டுகிறான். நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். அன்பாந்தவர்களே, அல் குர்ஆனிலே 2 இடங்களில் அல்லாஹ் குறிப்பிட்டு இந்த அறிவுரையை சொல்லுகின்றான். தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். அன்பாந்தவர்களே, நபிகளாருடைய வாழ்க்கையை புரட்டி பார்ப்போம். நபிகளாருடைய வாழ்க்கையை நானும் நீங்களும் புரட்டி பார்த்தால், அன்பாந்தவர்களே, நபி என்று சொல்லுகிற பொழுதோ நானும் நீங்களும் சாதாரணமாக நினைக்க கூடாது. மக்காவிலே 40 வருடம் முஹம்மது நபி அவர்கள் என்ன வாழ்க்கை வாழ்ந்தார்கள் தெரியுமா? அரச குடும்பத்திலே தான் வாழ்ந்தார்கள், சாதாரண ஒரு குடும்பம் அல்ல. கஅபத்துல்லாவை ஆண்ட சமூகம், ஜம்ஜம் கிணறுக்கு பாதுகாப்பு வழங்கிய சமூகம், கஅபத்துல்லா என்று சொல்லப்படுகின்ற முதலாவது ஆலயத்தை நிர்வகித்த குடும்பம், நபிகளாருடைய குடும்பம், அப்துல் முத்தலிப் நபிகளாருடைய அப்பா, அவர்தான் அன்றைக்கு கஅபத்துல்லாவுக்கு மக்காவுக்கு பொறுப்பாக இருந்தார். அந்த குடும்பத்திலே தான் முஹம்மது நபி அவர்கள் பிறந்து வளர்ந்தார்கள். 40 வயதாகிய பிறகு நபித்துவத்தை எடுத்து சொன்னதற்காக இந்த உலகத்தில் சாதாரணமான மனிதன் படுகிற கஷ்டங்களை தாண்டி கஷ்டப்பட்டார்கள். நானும் நீங்கள் என்ன ஆசைப்படுகிறோம்? சோதனை, பிரச்சனை, நெருக்கடி வரக்கூடாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் 40 வயது வரைக்கும் கௌரவமாக, நிம்மதியாக, சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். எப்பொழுதோ அல்லாஹ் என்று பேச ஆரம்பித்தார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் என்று பேச ஆரம்பித்தார்களோ, அப்பொழுதோ இந்த உலக வாழ்க்கையின் நிம்மதியை இழந்தார்கள். எந்த அளவுக்கு இழந்தார்கள் தெரியுமா? 13 வருட காலம், சகோதரர்களே, 13 வருட காலம் முடிவடைகிற பொழுதோ தான் பிறந்து வாழ்ந்த படைத்தவன் ரப்பு அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான பூமி அந்த மக்கமா நகரிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்கள். எந்த அளவு சோதனை! அன்பாந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, 53வது வயதில் மதீன மாநகருக்கு சென்றார்கள். அதன் பிறகு மீண்டும் மதீனத்து சாம்ராஜ்யத்தின் மன்னராக ரசூலுல்லாஹ் என்ற படைத்தவன் ரப்புடைய சிறந்த பட்டத்தினூடாக இந்த உலகத்தில் மிகச்சிறந்த மனிதராக வாழ்ந்தார்கள். உலகத்தில் அதிகமான மனிதர்கள் தன்னுடைய உயிரை விடவும் நேசிக்கின்ற ஒரு மனிதன் என்ற பட்டத்தை பெற்றார்கள். அந்த முஹம்மது நபி அவர்கள் மதீனாவுக்கு சென்று நிம்மதியாக வாழ்ந்தார்களா? இல்லை சகோதரர்களே, இல்லை. 10 வருட காலம் நபிகளாருடைய மதீனத்து வரலாற்றை புரட்டி பாருங்கள். 10 வருட காலத்தில் நபிகளார் எத்தனை யுத்தங்கள் செய்தார்கள் தெரியுமா? வரலாற்று ஆசிரியர்கள் 24-25 வரைக்கும் எழுதுகிறார்கள். நபிகளார் செய்த யுத்தம் என்று பட்டியலிடுகிறார்கள். அதிலும் குறிப்பாக 19 யுத்தங்களை சொல்கிறார்கள். அன்பாந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, 10 வருடத்தில் 19 யுத்தம் செய்வதாக இருந்தால் நபிகளார் நிம்மதியாக இருந்தார்களா? 53 வருட காலம் தாண்டி 63 வயதிலே மரணித்த நபிகளார் அந்த 10 வருட கால பகுதியில 19 யுத்தங்களை செய்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் நிம்மதியாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக வாழுகிற நிலையில் இருக்கவில்லை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக பலவிதமான நெருக்கடிகள், பலவிதமான சோதனைகள், பலவிதமான பிரச்சனைகள் வந்தன. அன்பாந்தவர்களே, அந்த நேரங்களிலெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொன்ன அறிவுரை என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.
நபிகளார் பல சந்தர்ப்பங்களில் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்துவிட்டு உள்ளத்தளவில் உடைந்து போவார்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், சொல்லி காட்டுகிறான். எப்படி நபியே, அந்த சமூகம் உங்களுடைய வேதத்தை, உங்களுடைய பேச்சை நம்பவில்லை என்பதற்காக, உங்களை நபியாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக, அல்லாஹ்வுடைய வேதத்தை அல் குர்ஆனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக நீங்கள் உங்களையே மாய்த்து கொள்ளப் போகிறீர்களா, உங்களையே நீங்கள் அழித்துக் கொள்ளப் போகிறீர்களா என்று சூரத்துல் கஹ்ஃபில் கேட்கின்ற அளவுக்கு உள்ளத்தளவில் நபிகளார் என்ன செய்திருக்கிறார்கள், அதிகமாகவே கவலைப்பட்டிருக்கிறார்கள், கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொன்ன அறிவுரை என்ன தெரியுமா, நபியே நாங்கள் அறிவோம், என்ன நிலையை அறிவோம் தெரியுமா, அன்னஹு அன்னக யதீகு சதுருக பிமா யகூலூன், அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளை பார்த்து, அவர்கள் பேசுகின்ற பேச்சுக்களை பார்த்து உங்களுடைய உள்ளம் கஷ்டப்படுவதை நாங்கள் அறிவோம். நபிகளாருக்கு சொல்லாத பட்டப்பேர் கிடையாதுங்க. நபிகளாரை வார்த்தை அளவில் கேவலப்படுத்த வேண்டுமா, அந்த அளவுக்கு கேவலப்படுத்தினார்கள். சூனியக்காரன் என்று சொல்ல வேண்டுமா, சூனியம் வைக்கப்பட்டவர் என்று சொல்ல வேண்டுமா, பைத்தியக்காரன் என்று சொல்ல வேண்டுமா, என்னென்னமோ வார்த்தைகளை எல்லாம் சொன்னார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நபியே அவர்கள் பேசுகின்ற அந்த பேச்சுக்களை பார்த்து உங்களுடைய உள்ளம் சுருங்கி போவதை, உங்களுடைய உள்ளம் கஷ்டப்படுவதை நாங்கள் அறிவோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு நபிகளாருக்கு அல்லாஹ் சொன்ன புத்திமதி என்ன தெரியுமா, ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உங்களுடைய இறைவனுடைய புகழை துதிப்பீராக. கஷ்டங்களுக்கு பின்னால உள்ளத்துக்கு சரி பாரம், உள்ளத்துக்கு கடுமையான கஷ்டம், அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்ற அறிவுரை என்ன தெரியுமா, அல்ஹம்துலில்லாஹ்னு நீங்க அல்லாஹ்வை புகழுங்கன்றான் அல்லாஹ். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, அடுத்த கட்டளை என்ன, வகும் மினஸ் ஸாஜிதீன், நீங்கள் சுஜூது செய்யக்கூடியவர்களில் ஒருவராக இருந்து கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நபிகளாருடைய 23 வருட வரலாற்றை சுருக்கமாக உங்களுக்கு சொன்னேன். ஏன் தெரியுமா, நபிகளார் படாத பாடுபட்டார்கள் இந்த உலகத்தில். அல்லாஹ் நபிகளாருக்கு சொன்ன அறிவுரை என்ன தெரியுமா, சோதனைகள், கஷ்டங்கள், நெருக்கடிகள், உள்ளத்துக்கு பாரமான சூழ்நிலைகள் வந்தால் உங்களுடைய ரப்பை நீங்கள் துதித்துக் கொள்ளுங்கள். சுபஹானல்லாஹ்னு சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க, அல்லாஹு அக்பர்னு சொல்லுங்க. வகும் மினஸ் ஸாஜிதீன், படைத்தவன் ரப்புக்கு சுஜூது செய்கின்ற, தொழுகையை நிலைநாட்டுகின்ற மனிதனாக இருந்து கொள்ளுங்கள். வஅபுது ரப்பக ஹத்தா யத்தியக்கல் யகீன், உங்களுக்கு மௌத்து வரும் வரையில் உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பாண்டவர்களே, அல் குர்ஆனுடைய கட்டளை என்ன, அல் குர்ஆனுடைய அறிவுரை என்ன, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள், அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். நபிகளாருக்கு அல்லாஹ் சொன்ன அறிவுரை என்ன, உங்களுடைய உள்ளங்கள் கஷ்டப்படுவதை நாங்கள் அறிவோம், உங்களுடைய ரப்பை நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள், புகழுங்கள், சுஜூது செய்யக்கூடியவர்களில் ஒருவராக இருந்து கொள்ளுங்கள், மரணிக்கும் வரையில் உங்களுடைய ரப்புக்கு வணங்கக்கூடியவராக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சூரத்துல் ஹிஜ்ருடைய 97வது வசனம், 98, 99வது வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எங்களுக்கு என்ன சோதனைகள் வரலாம், என்ன நெருக்கடிகள் வரலாம், என்ன பிரச்சனைகள் வரலாம், சுஜூதிலே விழக்கூடிய மனிதர்களாகத்தான் நாங்கள் இருக்க வேண்டும், தொழுகையை நாடி செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய நிலை என்ன சகோதரர்களே, கொஞ்சம் பொருளாதாரம் கூடிவிட்டால், வருமானங்கள் காலடியை தேடி வந்துவிட்டால் தொழுகைக்கு நேரம் இருக்கிறது, அப்படித்தானே அன்பாண்டவர்களே? கொஞ்சம் பொருளாதார நெருக்கடி, கொஞ்சம் கஷ்டம் வந்துவிட்டால் பள்ளிகளை விட்டும் தூரமாகி விடுகிறோம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, சாதாரணமா இன்றைக்கு வந்திருக்கிற நிலையில ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு மனிதன் பல மணித்தியாலங்களை தியாகம் செய்கிறான். அந்த ஒரு லிட்டர் பெட்ரோலுக்காக பல நேர தொழுகையை பால் அடிக்கின்ற அளவுக்கு தொழுகையின் முக்கியத்துவம் எங்களுடைய உள்ளத்துக்கு வந்திருக்கிறது. பொருளாதாரத்தை தேடிக்கொள்வதற்காக தொழுகையை வீணடிக்கின்ற ஒரு நிலை அளவில் எங்களுடைய நிலை இருக்கிறது என்றால், அன்பாண்டவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சொன்னது என்ன, உங்களுடைய உள்ளங்களுக்கு பாரமான நிலைகள் வந்தால்
சுஜூது செய்யக்கூடிய மனிதனாக இருங்கள் என்பதுதான் அல்லாஹ் சொல்லுகிற அறிவுரை என்றால், கஷ்டங்கள், சோதனைகள், நெருக்கடிகளுக்கு பின்னால் படைத்தவன் ரப்போடு அதிகமான தொடர்பு வைக்கின்ற மனிதர்களாக மாற வேண்டும். ஐந்து நேர தொழுகையையும் பேணி தொழக்கூடிய மனிதர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும் என்கிற அடிப்படையைத்தான் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்கிறான் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. யுத்த களம் சகோதரர்களே, யுத்த களம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே நபிகளாரை பார்த்து என்ன சொல்கிறான், நபியே நீங்கள் அவர்களோடு இருந்தால், எங்கே யுத்த களத்திலே இருந்தால், அவர்களுக்கு நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள். யாருக்கு சகோதரர்களே? சந்தோஷமான மகிழ்ச்சியான நிலையில் இருக்கும் பொழுதல்ல, யுத்த களத்திலே அவர்களோடு நீங்கள் இருந்தாலும் அவர்களுக்கு ஜமாத்தாக தொழுவிக்க வேண்டும் என்கிற அளவுக்கு இஸ்லாம் தொழுகையையும் ஜமாத்து தொழுகையையும் வலியுறுத்துகிறது என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, அது தனி பேர் இருக்குது. சலாத்துல் ஹௌஃப் என்று சொல்வோம், அச்ச நேர தொழுகை என்று சொல்வோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, யுத்த களத்தில் விரோதிகள் எதிர்த்து செயல இருந்தாலும் தொழுகையை பால்படுத்த முடியாது, தொழுகையை வீணடிக்க முடியாது என்று சொல்லுகிற அளவுக்கு தொழுகையில் ஒரு மனிதன் ஈடுபாடுள்ளவனாக இருக்க வேண்டும். குறிப்பாக கஷ்டங்கள், சோதனைகள், பிரச்சனைகள் வந்தால் தொழுகையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அதனூடாக பலவிதமான உதவிகள் வரும் சகோதரர்களே. துஆ கேட்கிறது ரெண்டாவது மூணாவது சப்ஜெக்ட். முதலாவது தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும். தொழுவதே என்ன செய்யும்? எங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதியை கொண்டு வந்து சேர்க்கும். நாங்கள் தொழுகையில் ஈடுபடுவதே எங்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்க்கும். தொழுகையில் ஈடுபடுவதே எங்களுக்கு பொருளாதாரத்தில் அபிவிருத்தியை ஏற்படுத்தும். எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, தொழுகையின் விடயத்தில் பொதுபோக்கு செய்வதுதான் சோதனைகள், பிரச்சனைகள், நெருக்கடிகள் அதிகரிப்பதற்கு காரணமாக இருக்கும் என்கிற அந்த பாடத்தையும் நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, பாருங்கள், தொழுகையை பற்றி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள், அல்லாஹ் சொல்வதாக சொன்னார்கள். எப்படி அல்லாஹ் சொல்கிறானாம், கஸம்து ஸலாத பைனி வ பைன அப்தி. தொழுகையில நானும் நீங்களும் கட்டாயம் ஓத வேண்டிய ஒரு சூரா எது சகோதரர்களே? சூரத்துல் ஃபாத்திஹா. அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி சொல்கிற பொழுது அல்லாஹ் சொல்கிறானாம், தொழுகையை எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையில் நான் இரண்டாக பிரித்து வைத்திருக்கிறேன். எப்படி? எனக்கு அரைவாசி, அடியானுக்கு அரைவாசி. தொழுகையில் என்னுடைய அடியான் எதை கேட்டாலும் அவனுக்கு நான் கொடுப்பேன். இதா காலல் அபுது, அடியான் தொழுகையை ஆரம்பித்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லிவிட்டால் அல்லாஹ் உடனடியாக பதில் அளிக்கிறான். காலல்லாஹு தஆலா ஹமிதனி அபுதி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். வைதா கால அர் ரஹ்மானிர் ரஹீம், என்னுடைய அடியான் அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லிவிட்டால் அல்லாஹ் உடனடியாக பதிலளிக்கிறான். அஸ்னா அலைய அபுதி, என்னுடைய அடியான் என்னை துதித்து விட்டான். வைதா கால மாலிக் யௌமித்தீன், அடியான் தொழுகையிலே மாலிக் யௌமித்தீன் என்று சொல்லிவிட்டால் அல்லாஹ் சொல்கிறான், மஜ்ஜதனி அபுதி, என்னுடைய அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான். அன்பாண்டவர்களே, நாங்கள் சும்மா தான் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோம், ஆனால் அதுக்கு பின்னால் பயங்கர ஒரு தத்துவம் இருக்கிறது. என்ன? படைத்தவன் ரப்பு எங்களோடு நேரடியாக பேசுகிறான். நாங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்லாஹ் பதில் சொல்லுகிறான். இந்த சிறப்பு விளங்காததுனால தான் தொழுகிறதுண்டா கஷ்டமா இருக்குது. அப்படித்தானே, அஞ்சு நேர தொழுகைக்கு வாரதென்றாலே பாரமாக இருக்கிறது. காரணம் என்ன? படைத்தவன் ரப்போடு பேசுகின்ற, உறவாடுகின்ற அந்த பாக்கியத்தின் பெருமதி எனக்கும் உங்களுக்கும் தெரியாமல் போய்விட்டது. அடியான் அப்படியே ஓதிக்கொண்டு வந்தவன், அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடியான் என்று சொல்லிவிட்டால் அல்லாஹ் உடனடியாக என்ன சொல்கிறான், இது எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையில் உள்ள உடன்படிக்கை. என்ன சகோதரர்கள்? இய்யாக நஅபுது, உன்னையே வணங்குவோம். வஇய்யாக நஸ்தயீன், உன்னிடத்திலே உதவி தேடுவோம். இது சூரத்துல் ஃபாத்திஹால ஒவ்வொரு நேர தொழுகையிலும் கட்டாயம் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை சகோதரர்களே. அங்கே அல்லாஹ் என்ன சொன்னான், வஸ்தயீனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும்
உதவி தேடுங்கள். இங்க அல்லாட்ட நாம் என்ன உடம்படிக்க செய்கிறோம்? இய்யாக நஅபுது, உன்னையே வணங்குவோம். வய்யாக நஸ்தயீன், உன்னிடத்திலே உதவி தேடுவோம். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள். இந்த வசனத்தை தொழுகையில ஓதினா அல்லாஹ் சொல்ற பதில் என்ன? இது எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையில் உள்ள ஒப்பந்தம். எது சகோதரர்களே? உன்னையே வணங்குவோம், உன்னிடத்திலே உதவி தேடுவோம். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவானா, வலி அபுதி மாசல், என்னுடைய அடியானுக்கு அவன் கேட்பதெல்லாம் கிடைக்கும். ஏ சொல்லிட்டோமே நம்ம, உன்னிடத்தில் உதவி தேடுவோம். எதையெல்லாம் மனிதன் அல்லாஹ்ட்ட உதவியாக கேட்பானோ அதுவெல்லாம் கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லிவிட்டான். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீனா அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன். இதுல சுருக்கம் என்னங்க? அல்லாஹ்விடத்தில் நேர்வழியை கேட்கிறோம், வழிகேட்டிலிருந்தும் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்களிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறோம். இந்த வசனத்தை ஓதி முடிச்சா, ஹாதாலி அபுதி, இது என்னுடைய அடியானுக்குள்ளது. வலி அபுதி மாசல, என்னுடைய அடியானுக்கு அவன் கேட்பதெல்லாம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறானாம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளை கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். தொழுகையின் மூலம் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள் என்றெல்லாம் சொல்கிறானே, அர்த்தம் என்ன சகோதரர்களே? தொழுகையே அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைப்பதுதான். தொழுகையே எங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடியதுதான். குடும்ப பிரச்சனையா? ஐந்து நேர தொழுகையை பேணி தொழுங்கள் சகோதரர்களே, குடும்ப பிரச்சனைக்கு தீர்வு அங்கே கிடைக்கும். பொருளாதார பிரச்சனையா? ஐந்து நேர தொழுவதில் கவனம் செலுத்துங்கள், அந்த தொழுகை உங்களுடைய பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வை கொண்டு வரும். சமூக பிரச்சனையா? ஐந்து நேரம் தொழுகையில் கவனம் செலுத்துங்கள், அந்த தொழுகை உங்களுடைய சமூக பிரச்சனையை நிவர்த்தி செய்து வைக்கும். அரசியல் பிரச்சனையா? ஐந்து நேரம் தொழுகிற முஸ்லிம்களாக மாறுங்கள், அரசியல் பிரச்சனைக்கு அல்லாஹ் தீர்வு தருவான். நாங்க என்னங்க செய்யறோம்? தொழுகையை பாழ்படுத்திட்டு, தொழுகையை வீணாக்கிட்டு, நம்ம நினைத்தோர் அரசியல்வாதியை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும், அங்கேதான் தீர்வு இருக்கிறது என்று நினைக்கிறோம். அதுதான் சோதனை சகோதரர்களே, அதுதான் சோதனை. நிதானமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு காலம் ஒரு அரசியல் தலைவரை கொண்டு வந்தோம், அப்படித்தானே? கொண்டு வந்து விட்டு முஸ்லிம்கள் என்ன துள்ளு துள்ளினாங்க? நமக்கு விளங்குறது இந்த பீரியட் மட்டும்தான், நமக்கு நடந்த சோதனையை மறந்தாச்சு. 2015 ஒரு அரசியல் தலைவரை கொண்டு வந்துட்டு, இந்த முஸ்லிம்கள், நாங்கள் கொண்டு வந்த தலைவர், நாங்கள் கொண்டு வந்த ஆட்சியாளர், இவர்தான் நாட்டுக்கு நல்லம், முஸ்லிம்கள் நினைச்ச ஆட்களை கொண்டு வருவாங்க. அல்லாஹ் குட்டி, நான் ஒரே குட்டு. அன்பாண்டவர்களே, அரசியல் வரலாற்றில் முஸ்லீம்கள் சந்தித்த ஒட்டுமொத்த சோதனையும் அந்த 5 வருஷத்தில் தான் சந்திச்சோம். நம்மளோட வயசுக்கு சொல்கிறோம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அதுக்கு பின்னால 2019 கொண்டு வந்தாங்க. என்ன சொன்னாங்க? பெரும்பான்மை சமூகம், நாங்களும் ஆட்சியாளரை கொண்டு வருவோம். அன்பாண்டவர்களே, நாங்க நினைச்சதுதான் இனி இந்த நாட்டில் நடக்கும். அல்ல எப்படி காட்டினா, 5 வருஷம் இல்லைங்க, 3 வருஷம் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு அல்ல வைக்கல. படைச்சவன் ரப்பு, அவன் நாடியதுதான் உலகத்துல நடக்கும். முஸ்லிம்களுக்கும் இதுல பாடம் இருக்குது, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இதுல பாடம் இருக்குது. என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? படைத்தவன் ரப்போடு நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமே அல்லாமல், படைப்பினங்களோடு நெருக்கத்தை ஏற்படுத்த கூடாது. ஒட்டுமொத்த சோதனைகளுக்கும் அடிப்படை காரணம் படைத்தவனை மறந்து விட்டு படைப்பினங்களை நோக்கி செல்வதுதான் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்தி கொண்டு, இன்றைக்கு நாட்டு நடப்பு என்னங்க? பொருளாதார பிரச்சனை ஒரு பக்கம், பொருட்கள் பற்றாக்குறை இன்னொரு பக்கம், அரசியல் தளம்பல் இன்னொரு பக்கம். இந்த மூன்றும் சேர்ந்து இந்த நாட்டை அப்படியே ஒரு உசுப்பு உசுப்பிக்கிட்டு இருக்குது. அப்படித்தானே? நாங்க எங்க தீர்வு தேடுறோம்? எந்த நாட்டுல கடன் கேட்டால் நம்மட பொருளாதாரம் மேல போகும், எந்த நாட்டில இருந்து பொருட்களை இறக்குமதி செஞ்சால் பொருள் பற்றாக்குறை நீங்கும், யார் அரசியல் தலைவரா வச்சா நாட்டுக்கு நிம்மதி கிடைக்கும். இதுதானே? இல்லை சகோதரர்களே, படைத்தவன் ரப்பு அல்லாஹ்வோடு நெருக்கமான உறவை பேணுவோம். குறிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நாளைக்கு 5 நேர தொழுக கடமை இருக்குதுங்க. நோன்பு இபாதத்து தான், ஆனா வருஷத்துல ரமலாண்ட மாசத்துல மட்டும்தான் அது. ஸகாத்து ஒரு இபாதத்து தான், அது பொருளாதாரத்தில் குறிப்பிட்ட அளவு பொருளாதாரம் உள்ளவர்களுக்கு வருடத்துக்கு ஒரு தடவை தான் கடமையாகும். ஹஜ்ஜு பெரிய இபாதத்து தான், ஆனா வாழ்க்கையில ஒரு தடவை தான் கடமையாகும்.
பொருளாதார வசதி, உடல் ஆரோக்கியம் இருந்தால், ஆனா தொழுகை இருக்குது தானேங்க. பணக்காரன் ஏழை என்ற வித்தியாசம் இல்லாமல், படித்தவன் பாமரன் என்ற வித்தியாசம் இல்லாமல், ஆட்சியாளன் ஆளப்படுபவன் என்ற வித்தியாசம் இல்லாமல், சுகதேகி நோயாளி என்ற வித்தியாசம் இல்லாமல், எல்லோருக்கும் சும்மா கடமை அல்ல, நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை, ஐந்து நேர தொழுகை என்று எண்ணிக்கை குறிப்பிடப்பட்ட கடமை. அதை சரியாக செய்வதுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே அந்த தொழுகையின் விடயத்தில் நானும் நீங்களும் கவனம் செலுத்துவதன் மூலம் நாங்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகள், சோதனைகளில் இருந்து விடுபடுவதற்கு நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். நபிகளாருடைய காலத்தில் சூரிய கிரகணம் ஏற்படுது சகோதரர்களே, சந்திர கிரகணம் ஏற்படுகிறது அன்பார்ந்தவர்களே, வறட்சி ஏற்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் மக்களை எதன் பக்கம் அழைத்தார்கள்? கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். சூரிய கிரகணம் என்பது எங்களுக்கு சாதாரணமான கணக்கில்லாத ஒன்றாக இருக்கலாம். படைத்தவன் ரப்பு அல்லாஹ் சூரிய கிரகணம், சந்திர கிரகணங்களின் மூலம் மக்களுக்கு எச்சரிக்கை தான் விடுக்கிறான், மக்களுக்கு எச்சரிக்கை தான் விடுக்கிறான். அன்பார்ந்தவர்களே, படைத்தவன் ரப்பு அல்லாஹ் நாடி விட்டால் அதுவே மனிதனுடைய அழிவுக்கு காரணமாக இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ் அந்த சூரிய கிரகணம், சந்திர கிரகணங்களை கண்டால் நபித்தோழர்களை பள்ளிக்குத்தான் அழைத்தார்கள், தொழுகையிலே ஈடுபடுமாறுதான் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுமாறுதான் சொன்னார்கள். காரணம் என்ன? நாங்கள் அச்சப்படுகிற ஒரு நிகழ்வை கண்டால் படைத்தவனோடு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஆழமான ஒரு பாடம். பாருங்கள், நபிகளாருடைய காலத்தில் ஒரு மனிதர் வருகிறார், அவருக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது, ரெண்டு கண்ணும் தெரியாது. இது இப்னு ஹுசைமா, திருமிதி, அபுதாவுது, அஹமது போன்ற ஹதீஸ் கிதாபுகளில் சஹீஹான அறிவிப்பாளர் தொடரோடு பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி. இரண்டு கண்ணும் தெரியாத ஒரு நபித்தோழர் நபிகளாருக்கிட்ட வாராங்க, வந்து சொல்கிறாங்க, அல்லாஹுவின் தூதரே, என்ற ரெண்டு கண்ணும் விளங்குறதில்லை, எனக்கு கண் பார் வருவதற்கு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். ரசூலுல்லா சொன்னாங்க, நீ விரும்பினால் நான் துஆ செய்கிறேன், உனக்கு குணம் கிடைக்கும், நீ பொறுமையாக இருந்தால் அது உனக்கு நல்லது என்று ரசூலுல்லா சொன்னாங்க. அவர் சொன்னாரு, அல்லாஹுவின் தூதரே, எனக்கு துஆ செய்யுங்கன்றாரு. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீ அழகான முறையிலே வுது எடு, அழகான முறையிலே வுது எடுத்துவிட்டு இரண்டு ரக்காத்துக்களை தொழு, தொழுது விட்டு நான் சொல்கிற அமைப்புல நீ துஆ கேளு என்று ரசூலுல்லாஹ் துஆ சொல்லி கொடுத்தாங்க. எப்படி? இறைவா, நபிகளாரை கொண்டு உன்னிடத்தில் நான் துஆ கேட்கிறேன், ரஹமத்தான, ரஹமத்துக்குரிய நபியான அந்த முஹம்மது நபி அவர்களை முன்வைத்து உங்களிடத்தில் நான் துஆ கேட்கிறேன். இந்த துஆவை கேட்டுட்டு அவர் வந்தார் நபிகளாருக்கிட்ட, வந்து சொன்னார், யா முஹம்மத், அல்லாஹுவின் தூதரே, நான் நீங்க சொல்லி தந்த பிரகாரம் அல்லாஹ் கிட்ட துஆ செஞ்சேன்னு. ரசூலுல்லாஹ் உடனே என்ன பண்ணினாங்க? அல்லாஹும்ம ஷஃபிஹு ஃபிய என்ற விஷயத்தில் அவர் பிரார்த்தனையை நீ ஏற்றுக்கொண்டு ரசூலை என்ன பண்ணினாங்க? துஆ செஞ்சாங்க. அவருடைய கண் பார்வை மீண்டு வந்ததுன்ற செய்தியை நாங்கள் படிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இதிலே பல பேர் என்ன பண்ணுவாங்கண்டா, நபிகளாரை வைத்து பிரார்த்தனை செய்யலாம், நபிகளார்ட பொருட்டால் கேட்கலாம்ன்றதுக்கு இது ஆதாரம் காட்டுவாங்க. ஆனால் அதுக்கு வந்ததல்ல. அந்த நபித்தோழர் என்ன செய்கிறார்? நபிகளாருக்கிட்ட வந்து எனக்கு துஆ செய்யுங்க அப்படின்னு கேட்குற நேரம் தான் ரசூலுல்லாஹ் ஒரு வழி காட்டி கொடுக்கறாங்க, எப்படி துஆ கேட்கணும்ன்றதுக்கு ஒரு வழி. அன்பார்ந்தவர்களே, அஹமது போன்ற ஹதீஸ் கிதாபுல வருகிறது, அந்த மனிதர் எப்படி துஆ கேட்கிறார் தெரியுமா? அல்லாஹும்ம ஷஃபிஹு ஃபிய, ஷஃபிஅனி ஃபீஹி, இந்த ரெண்டு வார்த்தையும் வருகிறது. ஏண்ட விஷயத்துல நபிகளாருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள், நபிகளாருடைய விஷயத்துல ஏண்ட கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுன்ற ஒரு வார்த்தை வருது. எனவே ரசூலுல்லாஹ் துஆ கேட்கிறாங்க, அந்த துஆவை வச்சுத்தான் என்ன பண்றாரு, அந்த நபித்தோழரு துஆ கேட்கிறார். இல்லாண்டா ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்கணும், எதுக்கப்பா நீ என்னைய தேடிட்டு வாராய், நீ இருக்கிற இடத்துல தொழுதுட்டு என் பொருட்டால துஆ கேட்டுட்டு போன்னு காட்டி கொடுத்துருக்கலாம். ரசூலுல்லாஹ் அப்படி காட்டி கொடுக்கல, மாறாக ரசூலுல்லாஹ் துஆ கேட்க, துஆ கேட்கிற முறையையும் நபிகளார் படித்து கொடுக்க, அதை வைத்துத்தான் துஆ கேட்கிறார்கள். அது தனி படிக்க வேண்டிய ஒரு பாடம், வசீலாவில் முக்கியமான ஒரு ஹதீஸ் அது, அது தனியே நீங்க படிச்சுக்கங்க. என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? கண் பார்வையை இழந்து வந்த அந்த நபித்தோழருக்கு நபிகளார் சொல்லிக் கொடுத்த வழிகாட்டல் என்ன? வுது எடு, இரண்டு ரக்காத்து தொழுது விட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ கேளு. அன்பார்ந்தவர்களே, எனவே சோதனைகள், நெருக்கடிகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் வரலாம், படைத்தவன் ரப்பிடத்தில் பிரார்த்தனை செய்வதன் மூலம், தொழுகையில் ஈடுபடுவதன் மூலம் இந்த
கஷ்டங்கள் சோதனைகளிலிருந்து விடுபட நானும் நீங்களும் பழக வேண்டும் என்ற பாடத்தை மறந்துவிடக்கூடாது. எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நாடு எதிர்நோக்கி இருக்கிற பிரச்சனை, நாட்டில் ஒவ்வொரு மனிதர்களும் எதிர்நோக்கி இருக்கிற பிரச்சனை தீர்வோ தொழுகையின் மூலம்தான். அல்லாஹ்விடத்தில் உதவி தேட வேண்டும். 5 நேர தொழுகையில் கவனம் செலுத்துவோம், சுன்னத்தான தொழுகையில் கவனம் செலுத்துவோம். நிச்சயமாக அல்லாஹ் அவன் நாடிய புறத்தில் எங்களுக்கு உதவி செய்வான், எங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை போக்குவான் என்கிற அந்த ஆழமான பாடத்தை படித்து கொண்டு தொழுகையை கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுகின்ற நல்ல மனிதர்களாக மாற நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آل حزب الله أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாருங்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் அல் குர்ஆனில் ஒரு அழகான ஒரு செய்தியை சொல்கிறான். என்ன? சூரத்து தாஹாவுடைய 132வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாதி வஸ்தபிர் அலைஹா. நபியே, உங்களுடைய குடும்பத்தவர்களுக்கு தொழுகையை ஏவுவீராக. வஸ்தபிர் அலைஹா, அந்த தொழுகையை கடைபிடிப்பதில் நீங்கள் உறுதியோடு இருப்பீராக சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், லா நஸ்அலுக ரிஸ்கா, உங்கள்கிட்ட நாங்க ரிஸ்கை கேட்கவில்லை, உங்களிடத்தில் நாங்கள் வாழ்வாதாரத்தை கேட்கவில்லை, மாறாக நஹ்னு நர்ஸுகுக, நாங்கள் உங்களுக்கு என்ன செய்கிறோம், உணவளிக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது எங்க சொல்றான் சகோதரர்களே? அல்லாஹ் உங்களுடைய குடும்பத்துக்கு தொழுமாறு ஏவுங்கள், அந்த தொழுகையை கடைபிடிப்பதில் நீங்கள் உறுதியாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, உங்கள்கிட்ட நாங்க ரிஸ்க் கேட்கல, நாங்க தான் உங்களுக்கு ரிஸ்க் தாரோம் அல்லாஹ் சொல்றானே சகோதரர்களே. இதுல ஆழமான ஒரு தத்துவம் இருக்கிறது தெரியுமா? நீங்களும் உங்களுடைய குடும்பமும் தொழுகையை கடைபிடித்து வாருங்கள், நாங்கள் உணவளிப்போம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, வமன் யத்தகில்லாஹ வமன் யத்தகில்லாஹ, யார் அல்லாஹுவை பயந்து நடக்கிறாரோ அவருக்கு நாங்கள் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் நெருக்கடிகளிலிருந்தும் வெளியேறும் தலத்தை ஏற்படுத்தி கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. வமன் யத்தவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்பு, யார் அல்லாஹுவின் மீது பொறுப்பு சாட்டுகிறாரோ அவருக்கு அல்லாஹுவே போதுமானவன் என்று அல்லாஹ் சொல்கிறானே. வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தசிப், யார் அல்லாஹுவை முறையாக அஞ்சி நடக்கிறாரோ அவர் நினையாபுரத்திலிருந்து அவருக்கு நாங்கள் ரிஸ்கை கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறானே. சரியான இறையச்சம்ன்றது என்ன சகோதரர்களே? சரியான இறையச்சம் என்பது என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சரியாக எடுத்து நடக்க வேண்டும். அந்த கட்டளைகளில் எல்லாம் மிக முக்கியமான கட்டளை என்ன? ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழ வேண்டும் என்பதுதான். அதுக்கு பிறகுதான் அடுத்ததெல்லாம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, 5 நேரம் தொழுகின்ற அந்த கட்டளையை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றிவிட்டால் இஸ்லாத்தில் அடுத்த 3 கடமை நோன்பு ஜக்காத்து ஹஜ் என்றது அது ஆக தூரத்தில் தான் வரும் சகோதரர்களே. ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுவதன் மூலம் நான் உண்மையான இறையச்சம் உள்ளவன்றது அல்லாட்ட காட்டிட்டா நினையாத புறத்தால ரிஸ்குகள் வந்து சேரும் சகோதரர்களே. எனவே அன்பார்ந்தவர்களே, ரிஸ்க் மட்டுமல்ல, ரிஸ்குண்டா உணவுன்னு நாங்கள் அர்த்தம் சொல்வோம் இல்லை, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்வதற்கு எதுவெல்லாம் ஆதாரங்களாக துணைகளாக அமையுமோ அதெல்லாம் ரிஸ்கு தான் சகோதரர்களே. எனவே தொழுகையின் விடயத்தில் ஒரு மனிதன் ஆழமாக கவனம் செலுத்தினால், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்வதற்கு எதுவெல்லாம் ஆதாரங்களாக தேவைப்படுமோ அதையெல்லாம் அல்லாஹ் கொடுப்பான் என்பதுதான் அடிப்படை என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, இந்த தலைப்புல இன்னொரு பகுதி இருக்குது, பொறுமையை பத்தி பேசுறது. ஆனாலும் நேரம் இடம் கொடுக்காத நான் நேரத்தை கவனிக்கல, நேரம் போயிட்டது, அது தனி பேசப்பட வேண்டிய ஒரு பகுதி. இன்றைக்கு நானும் நீங்களும் விளங்கிக் கொள்வோம், தொழுகையை கொண்டு அல்லாஹுவை நெருங்குவோம், தொழுகையின் மூலம் அல்லாஹுவிடத்தில் உதவி தேடுவோம். அன்பார்ந்தவர்களே, இதில் இருக்க வேண்டிய பாடம் என்ன? தொழுதுட்டு துவா கேட்டால் தான் கிடைக்கும் என்பதல்ல, அது ரெண்டாவது, அது மேலதிகமாக நாங்கள் செய்ய வேண்டிய ஒன்று. தொழுகையே என்ன பண்ணும்,
எங்களோட பிரச்சனைகளை போக்கும். தொழுகையே எங்களுடைய கஷ்டத்தை இல்லாமலாக்கும். தொழுகையே எங்களுக்கு நிம்மதியை கொண்டு வரும். தொழுகையே எங்களுடைய பொருளாதார நெருக்கடியை போக்கும். தொழுகையே எங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொண்டு வரும். தொழுகையே இந்த உலகத்தில் நிம்மதி சந்தோஷத்தை கொண்டு வரும் என்கிற அந்த ஆழமான பாடத்தை படித்துக்கொண்டு தொழுகையின் மூலம் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுகின்ற, தொழுகையின் மூலம் அல்லாஹுவை நெருங்குகிற மனிதர்களாக மாற வேண்டும். கடைசியாக ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அதில் இரண்டாவது பகுதி தொழுகையை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அக்ரபுமா யகூனுல் அப்து மின் ரப்பிஹி வஹுவ சாஜிதுன். ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற இடம் சுஜூது என்று சொன்னார்கள். அன்பாந்தவர்களே, ஃபகமீனுன் அன் யுஸ்தஜாபலக்கும், உங்களுடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுவதற்கு தகுதியான இடம் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். எது சகோ, தொழுகையே அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக்குறது தான், அது தனி. அந்த தொழுகையிலும் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான இடம் எதுதான்? சுஜூதுடைய இடம். உங்களுடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுவதற்கு தகுதியான இடம் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இரண்டாவது ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்க தஷஹூதிலே அமர்ந்து அத்தஹியாத்தை ஓதிவிட்டால், நபிகளாரின் மீது சலவாத்து சொல்லிவிட்டால், குறிப்பிட்ட நான்கு விடயங்கள் இருந்து பாதுகாப்பு தேடிவிட்டால், நபிகளார் சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு எதுவெல்லாம் விருப்பமானதாக இருக்குமோ அதையெல்லாம் தேர்வு செய்து அல்லாஹ்விடத்தில் கேட்கட்டும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே சுஜூது அத்தஹியாத்து இந்த ரெண்டும் இருக்குது தானே சகோதரர்களே. எங்களோட எல்லா தேவைகளையும் எல்லா முறைப்பாடுகளையும் அல்லாஹ்விடத்தில் வைக்க வேண்டிய இடம் மறந்து விடாதீர்கள். பிரார்த்தனைகளுக்கு மிக தகுதியான இடம் சுஜூதும் அத்தஹியாத்தும் தான், மறந்து விடாதீர்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குமோ அதெல்லாம் நம்ம பட்டியல் போட்டு அல்லாட்ட கேட்கணும் சகோதரர்களே. சுஜூது தொழுகையில் அதிகமாக இருக்கிறது சுஜூது தான் சகோதரர்களே. நிலைகளை தாண்டி ஒரு நாலு ரக்காத்து தொழுகையில் ஒரு நாலு நிலை வந்தால் எட்டு சுஜூது வரும் சகோதரர்களே. நாலு ருக்கு வந்தால் எட்டு சுஜூது வரும் சகோதரர்களே. அத்தஹியாத்து ரெண்டு வந்தால் எட்டு சுஜூதுகள் வரும் சகோதரர்களே. எனவே அன்பாண்டவர்களே, அந்த சுஜூதுகளை பிரிக்க வேண்டும். எங்களுடைய எல்லா தேவைகளையும் அந்த சுஜூதிலே அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்பவர்களாக இருக்க வேண்டும். நாட்டிலே பொருளாதார பிரச்சனையா, அல்லாஹ்விடத்தில் அப்படியே எடுத்துச் சொல்வோம். நாட்டிலே பொருள் பற்றாக்குறையா, அல்லாஹ்விடத்தில் அப்படியே எடுத்துச் சொல்வோம். நாட்டிலே அரசியல் பிரச்சனையா, அல்லாஹ்விடத்தில் அப்படியே எடுத்துச் சொல்வோம். நாட்டிலே சமூக பிரச்சனையா, இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் பிரச்சனையா, அதையெல்லாம் சுஜூதிலும் அத்தஹியாத்திலும் சிறிது நேரம் எடுத்து படைத்தவன் ரப்போடு கதைப்போம் சகோதரர்களே. மனிதனிடத்தில் சொல்வதற்கு வெக்கப்படாத நானும் நீங்களும் படைத்தவன் ரப்போடு வெக்கப்படுகிறோம் என்பதுதான் கவலைப்பட வேண்டிய அம்சம் சகோதரர்களே. எனக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன நெருக்கடி வந்தாலும், மனிதனுக்கிட்ட பேசுறதுக்கு முன்னால, மனைவி கிட்ட சொல்றதுக்கு முன்னால, பிள்ளை குட்டிகளுக்கிட்ட முறைப்பாடு செய்யறதுக்கு முன்னால, படைத்தவன் ரப்புக்கிட்ட முறைப்பாடு செய்கிற மூமின்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும். யாக்கூபு நபி அவர்கள் தன்னுடைய மகன் யூசுப் நபி அவர்களை இழந்தார்கள், கவலைப்பட்டார்கள், கண்ணீர் வடித்தார்கள். என்ன சொன்னார்கள்? இன்னமா அஷ்கூ பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், என்னுடைய கவலை, என்னுடைய சஞ்சலம், என்னுடைய மனவேதை அனைத்தையும் நான் அல்லாஹ்விடத்தில் தான் சொல்கிறேன் என்று சொன்னாங்க. அன்பாந்தவர்களே, பத்ர் யுத்தம் நடக்கிறது, பத்ர் யுத்தம் நடக்கிறது. 300 நபித்தோழர்கள் 1000 விரோதிகளை எதிர்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் செய்தது என்ன சகோதரர்களே? தன்னுடைய கூடாரத்துக்குள் முழங்காலிலே அல்லாஹ்வுடைய தூதர் விழுந்தார்கள். இரண்டு கைகளையும் ஏந்திய அல்லாஹ்வுடைய தூதர் துஆ கேட்கிறாங்க. தோல்ல இருந்த சால்வை அப்படியே வழுகி கீழே விழுகிறது, வழுகி அப்படியே கீழே விழுகிறது. இந்த காட்சியை பார்த்த அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அந்த சால்வையை எடுத்து நபிகளார தோல்ல போட்டுட்டு சொன்னாங்க, நபியே நீங்க கேட்டது போதும், அல்லாஹ் உதவி செய்வான். சஹாபாக்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்கண்டா. நானும் நீங்களும் எந்த அளவு கேட்க வேண்டும் சகோதரர்களே? எனவே படைத்தவன் ரப்போட பேசுறதுக்கு வெக்கப்படவே கூடாது. படைத்தவன் ரப்போடு எங்கட பிரச்சனைகளை எல்லாம் எடுத்து சொல்வதற்கு நானும் நீங்களும் பின்வாங்கவே கூடாது. என்னை உங்களை பார்த்து அல்லாஹ் சொல்ற வார்த்தை என்ன? வைதா சாலக இபாதி, நபியே என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உங்களிடத்தில் வந்து கேட்டால், ஃபைன்னி கரீப்,
நான் மிக நெருக்கமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். உஜீபு தஅவத்தான், அழைப்பாளன் அழைத்து விட்டால், துவா கேட்பவன் துவா கேட்டு விட்டால், அவனுடைய பிரார்த்தனைக்கு பதிலளிப்பவனாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். ஃபல்யஸ் சஜீபூலி, எனவே என்னிடத்தில் கோரிக்கைகளை வைக்கட்டும். வல்யு மினூபி, என்னை நம்பட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அன்பாந்தவர்களே, அந்த ரப்பிலே ஆழமான நம்பிக்கை வைத்துக் கொண்டு எங்களுடைய எல்லா பிரச்சனைகள், எல்லா சோதனைகள், எல்லா நெருக்கடிகளையும் அந்த ரப்பிடத்தில் முறைப்பாடு செய்வோம். அதிலும் குறிப்பாக சுஜூதிலும் அத்தஹியாத்திலும் அல்லாஹ்வோடு நீண்ட நேர தொடர்புகளை வைப்போம். அதுதான் எங்களுடைய பிரச்சனைகளை நெருக்கடிகளை போக்கும் என்கிற அந்த ஆழமான பாடத்தை இன்றைய ஹுத்பாவினூடாக நானும் நீங்களும் படித்துக்கொண்டு தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடி இந்த உலகத்தில் நிம்மதியடைவோம், மறுமையிலே வெற்றி பெறுவோம். அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் எல்லா ஈமானிய உறவுகளையும் ஆக்கிவிட வேண்டும். வ ஆகிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.